மக்கள் எழுதிய தீர்ப்பு ஜூன் 4ஆம் தேதி வெளியாகி இருக்கிறது. இந்தியாவை சூழ்ந்த இருள் அகல இருக்கிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்த நாளையொட்டி, அவருடைய 100ஆண்டு விழாவையொட்டி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் காலம் உள்ளவரை கலைஞர் என்னும் நவீன கண்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறார். எதையும் திறம்பட செய்யக்கூடியவர், அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் செயலாற்றக்கூடியவர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். கடந்த ஆண்டு நமது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை புதிய தொழில்நுட்ப துணையோடு இதேபோல தொகுத்திருந்தார். அது பெரும் வியப்பை அளித்தது. இந்த ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞரை நினைவூட்டக்கூடிய வகையில் அவரின் 80ஆண்டு கால பொதுப்பணியை இளம் தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வகையில் இந்த கண்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறார். இது கலைஞரின் வரலாறு என்பதை விட தமிழரின் வரலாறு என்று சொல்லுவதே பொருத்தமாக இருக்கும். அத்தகைய ஒரு மகத்தான போராளியின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய புதிய தொழில்நுட்பத்தோடு இணைத்து மிகச் சிறப்பானதொரு கண்காட்சியகத்தை உருவாக்கிய அண்ணன் சேகர்பாபு அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிற, செயல்பட்டிருக்கிற அரசு ஆர்ட்ஸ் கோபி, கவிஞர் பா விஜய், இயக்குனர் கி மணிவண்ணன், ஃபியூசன் விஆர் டீம் ஆகியோரையும் இந்த நேரத்தில் பாராட்டுவது நம்முடைய கடமை. அவர்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைய தமிழ்நாடு உருவாக்கத்திற்கான, நாம் காணுகிற இன்றைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான சிற்பி, நவீன தமிழகத்தின் சிற்பி என்று கலைஞரை இன்றைக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இந்த கண்காட்சியகத்தின் மூலம் தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம் கல்வி தளத்திலும் சரி, சுகாதார தளத்திலும் சரி, மருத்துவ தளங்களிலும் சரி, சாதித்திருக்கிற சாதனை இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் அனைத்தையும் வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கான வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு அனைத்து அடித்தளங்களையும் அமைத்து அதற்கான பங்களிப்பை ஆற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த வரலாறு அடுத்தடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு இந்த கண்காட்சியகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நான் அண்ணன் சேகர்பாபு அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கருத்து கணிப்புகளை நாம் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை. கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று உங்கள் கேள்வியிலேயே இருக்கிறது. ஊடகங்கள் ஒரு சார்பாக செயல்படுகின்றன என்று இப்போது நாம் சொல்லவில்லை, தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடந்த 10ஆண்டு கால இருண்ட ஆட்சி இந்தியாவை அதல பாதாளத்தில் சரிய வைத்திருக்கிறது. ஆனாலும் ஊடகங்கள் அந்த இருண்ட ஆட்சியின் கைப்பாவைகளாகவே செயல்பட்டு வந்திருக்கின்றன என்பதுதான் கடந்த காலங்களில் நாம் கண்டிருக்கிற கசப்பான உண்மை. அது இன்றும் தொடர்கிறது. நாளை மறுநாள் அதற்கு ஒரு முடிவு தெரியும். மக்கள் எழுதிய தீர்ப்பு ஜூன் 4ஆம் தேதி வெளியாகி இருக்கிறது. இந்தியாவை சூழ்ந்த இருள் அகல இருக்கிறது. புதிய வெளிச்சம் பிறக்க உள்ளது. இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலர உள்ளது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான புதிய விடியலாக ஜூன் 4ஆம் தேதி நமக்கு மலர இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின்
பங்களிப்பு என்பது மகத்தானது. இந்த வெற்றிக்கு பின்னர் அது மேலும் உறுதிப்படுத்தப்படும். இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமர்வதில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு, அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக அமையும்.